எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம். முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரம். முடக்கு ராசி என்றால் என்ன? முடக்கு நட்சத்திரம் என்றால் என்ன? இந்த பதிவில் விரிவாக தெளிவாக காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க, கூடவே இருக்கின்ற பெல் பட்டன் ஏற்றிங்க. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பதிவிட்டவுடன் உங்கள் கைபேசியில் வரும், பார்த்து பயன்பெறுங்கள். நல்ல செயல்கள் அனைத்தும் தடைப்படுகிறதென்றால் முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரத்தினுடைய வேலையாக இருக்கும். தந்தையே எதிர்காலத்திற்கு பாதிப்பாக இருப்பார். தாயார் தன்னுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருப்பார். கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளை அதிக இடைஞ்சல்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அண்ணன் தம்பிகளை அதிக பாதிப்புகள் கொடுப்பார்கள். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டால் நான் சுறுசுறுப்பாக எழுந்து எல்லா வேலையும் செய்வேன் என்று சொல்வார்கள். கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கும். கடனை கட்டிவிட்டால் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் மீண்டு விடுவேன் என்று ஒரு சிலருக்கு அதே ஒரு மனக்குழப்பமாக இருக்கும். எதிரிகளினுடைய தொல்லை அதிகமாக இருக்கும். எதிரிகளே தன்னுடைய வாழ்க்கைக்கு, தன்னுடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயம், ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு ஏதோ ஒன்று தடை செய்து கொண்டிருக்கும். அந்த தடை செய்யக்கூடியது தான் இந்த முடக்கு நட்சத்திரம், முடக்கு ராசியினுடைய வேலை. உதாரணமாக பார்த்தால், அர்ஜெண்டாக அவசரமாக ஒரு காரியத்துக்கு சென்று கொண்டிருக்கும் போது பாதையில் குழி வெட்டி பாதையை தடுத்து கொண்டிருந்தார்கள் என்றால் தான் செல்லக்கூடிய அந்த அவசர காரியங்கள் தடைபட்டு போய்விடும். இது வந்து இந்த முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரங்களுடைய வேலையாக இருக்கும். திருமணம் செய்து கணவன் மனைவிகள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கணவன் தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரிகளினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு மனைவியிடம் சண்டை கட்டி மனைவியை பிரித்து விடுவார். இந்த பிரித்து விட்ட பிறகு முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரத்தினுடைய திசா புத்திகள் முடிந்த பிறகு தாயிடம் கேட்கும் பொழுது இந்த மாதிரி சண்டை கட்டி உங்களால் தானே இப்படி நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கை பிரிந்தது என்று சொன்னால் தாயார் வந்து ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவார், உனக்கு அறிவில்லையா என்று. பெரும்பாலும் சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, தாய் சகோதர சகோதரிகளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தன்னுடைய திருமண வாழ்க்கையை கெடுத்து கொள்கிறார்கள். பல இடங்களில் பல வருடமாக வரன் பார்ப்பார்கள். இது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம் என்று தாயாரே கெடுத்து கொண்டு வருவார். ஒரு 40 வயதிற்கு மேல் உன்னால் தாமா என்னுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு என்று சொன்னால், ஏன் உனக்கு பிடிச்சா நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதானே, என்னை குறை சொல்கிற, உனக்கு எங்கே அறிவு போச்சு என்று சொல்வார்கள். இது பெரும்பாலும் சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது அனுபவமாக இருக்கும். தாயார் மூலமும் தன்னுடைய சகோதர சகோதரிகள் மூலமும் அதிக பாதிப்படையக்கூடியவர்களாக இருப்பார்கள். எல்லா விஷயங்களும் எல்லா காலகட்டத்திலும் எல்லோருக்குமே இந்த முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரம் நல்ல சூழ்நிலைகளை முடக்கி கொண்டு வரும். முடக்கு ராசியும் முடக்கு நட்சத்திரமும் எப்படி அறிந்து கொள்வது? முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரம் என்றால் என்ன? சூரியன் அனைத்து உயிர்களையும் தோற்றி வைக்கக்கூடியவர். சூரிய பகவான் அனைத்தையும் முடக்கம் செய்யக்கூடியவர். கேது பகவான், அதாவது எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சந்நியாசம் செல்ல வைக்கக்கூடியவர் கேது பகவான். சூரியன் கேது, சூரியனுடன் ராகு பகவான் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் என்றால் அரசு வேலை, அரசியலில் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு. சூரியனுடன் கேது கூட்டணி சேர்ந்திருக்கிறார் என்றால், அதாவது முன்ஜென்ம பாவ வினைகள், பெண்கள் சாபம் வாங்கி தன்னுடைய குடும்ப வாழ்க்கை அழியும் சூழ்நிலை உருவாகும். அதுபோல் கேது பகவானுடைய மூன்றாவது நட்சத்திரமான மூல நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களுக்கும் ஆணி வேறாக செயல்படுகிறது. இந்த முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரத்தை அறிய வேண்டுமென்றால் மூல நட்சத்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும். சூரிய பகவான் எந்த நட்சத்திரத்தில்
எங்கே அமர்ந்திருக்கிறார் என்று உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்க்க வேண்டும். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் முழு நட்சத்திரமாக நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கின்றது. இந்த மூல நட்சத்திரத்தில் ஆணாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் திருமணம் செய்யும் பொழுது, அதாவது வரன் எடுக்கும் பொழுது, நீங்கள் மாப்பிள்ளையை எடுத்தாலும் சரி பெண் எடுத்தாலும் சரி, இந்த மூல நட்சத்திரத்து பெண்ணோ ஆணையோ திருமணம் செய்யும் பொழுது அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்கள் குடும்பத்தில் முதல் திருமணமாக இருந்தால், உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு பிள்ளைகள் இருந்து உங்களுக்கு முதல் திருமணமாக இருந்தால், இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண்களை வரன் எடுக்கக்கூடாது. அப்படி வரன் எடுத்தீர்கள் என்றால் அடுத்து வரக்கூடிய அடுத்தவர்களுக்கு திருமணம் நடக்காது, உங்களுடைய குடும்பம் முடக்கத்தில் முடங்கிவிடும், அடுத்த சுபகாரியங்கள் செய்வது தடை ஏற்படும். இந்த முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம், சூரிய பகவான் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திலிருந்து அடுத்த நட்சத்திரம் முதல் கேது பகவானுடைய மூல நட்சத்திரம் வரை எண்ணினால், எத்தனை நட்சத்திரம் வருகின்றதோ அந்த நட்சத்திரத்திலிருந்து அடுத்த நட்சத்திரமான புராட நட்சத்திரத்திலிருந்து அந்த முன்னாடி எண்ணக்கூடிய எண்ணிக்கை, அடுத்த நட்சத்திரம் எண்ணீர்கள் என்றால் எத்தனாவது நட்சத்திரம் வருகின்றதோ அந்த நட்சத்திரம்தான் முடக்கு நட்சத்திரம். அதாவது சூரிய பகவான் அசுபனி நட்சத்திரம் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார் என்றால் பரணி நட்சத்திரம் முதல் மூல நட்சத்திரம் வரை எண்ண வேண்டும். இந்த மூல நட்சத்திரம் வரை எத்தனை நட்சத்திரங்கள் வருகின்றதோ அந்த எண்ணிக்கையை கொண்டு போராடம் நட்சத்திரம் முதல் நீங்கள் எண்ணிக்கொண்டு வந்தீர்கள் என்றால் பூர நட்சத்திரம் வரும். இந்த பூர நட்சத்திரம் சித்திரை மாதத்தில் அசுவினி நட்சத்திரத்தில் சூரியன் அமர்ந்த ஜாதகர்களுக்கு பூர நட்சத்திரம், சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் முடக்கு ராசியாக சூரியன் முடக்கு நட்சத்திரமாக வருவார். சரி, இந்த சித்திரை மாதம் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சூரியனே முடக்கு ராசியாக, பூர நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வருகிறது என்றால், இவர்களுக்கு பெரும்பாலும் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் பிரச்சனைகளாக இருக்கும். வழக்கு வில்லங்கம் என்று இவர்களுடைய வாழ்க்கை இறுதி காலம் வரை பெரும் போராட்டமாகவே இருக்கும். தன்னுடைய தந்தை வாங்கி வைத்த சொத்துக்கள் மூலமாக அதிக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி இல்லை என்றால் தன்னுடைய குடும்ப வாழ்க்கை, இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியானவர் தான் சுக்கர பகவான். அந்த சுக்கர பகவானுடைய நட்சத்திரம்தான் பூர நட்சத்திரம். குடும்ப வாழ்க்கை தடை ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்பட்டு அதிக சண்டை, ஒரு திருமணத்திற்கு பல திருமணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, அப்படி ரெண்டு மூணு திருமணங்கள் செய்தாலும் திருமண வாழ்க்கை திருப்தி இல்லாத சூழ்நிலையாக இந்த சித்திரை மாதம் அசுவினி நட்சத்திரத்தில் சூரியன் அமர்ந்த சுய ஜாதக அன்பர்களுக்கு பூர நட்சத்திரமே முடக்கு நட்சத்திரமாக, சுக்கர பகவானே முடக்கு நட்சத்திரக்காரனாக, சூரிய பகவானே முடக்கு ராசி அதிபதியாக வருவார். சூரிய பகவான் சுய ஜாதகத்தில் மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு பூர நட்சத்திரம் முதல் மூல நட்சத்திரம் வரை எண்ண வேண்டும். பூர நட்சத்திரம் முதல் மூல நட்சத்திரம் வரை எத்தனை நட்சத்திரங்கள் வருகின்றதோ, பூராட நட்சத்திரம் முதல் நீங்கள் அந்த நட்சத்திரத்தினுடைய எண்ணிக்கையை எண்ண வேண்டும். அப்படி எண்ணினால் மக நட்சத்திரத்தில் சூரியன் அமர்ந்த ஜாதகர்களுக்கு பரணி நட்சத்திரம் மேஷ ராசி வரும். இந்த பரணி நட்சத்திரம் மேஷ ராசி என்பது நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கர பகவான், ராசியின் அதிபதி செவ்வாய் பகவானாக வருவார். மக நட்சத்திரத்தில் சூரியன் அமர்ந்த ஜாதகர்களுக்கு தந்தையின் ஆதரவு குறைவாக இருக்கும். தந்தையார் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். தந்தையாரே இவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரும் இக்கட்டான சூழ்நிலையாக இருப்பார். இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பரணி நட்சத்திரம் சுக்கர பகவானும், மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் பகவானும் முடக்கு ராசியாக முடக்கு நட்சத்திரமாக வரும் பொழுது தந்தையினுடைய
முழு ஆதரவு கிடைக்காமல் இவர்களே தனியாக தானே கையை ஓண்டி காலை ஓண்டி கரணம் போட்டு முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். மூலம் நட்சத்திரம் கேது பகவானுடைய மூன்றாவது நட்சத்திரம் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கின்றது. மார்கழி மாதம் சூரிய பகவான் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். இந்த மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஜனனம் எடுத்து பிறக்கக்கூடிய அன்பர்களுக்கு சுய ஜாதகத்தில் தனுசு ராசியில் சூரியன் இருக்கும். இந்த மூல நட்சத்திரத்தில் சூரியன் அமர்ந்த ஜாதகர்களுக்கு பாதகாதிபதியாக முடக்கு நட்சத்திரமாக போராட நட்சத்திரம், போராட நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கர பகவான். முடக்கு ராசி அதிபதி என்று பார்த்தால் குரு பகவான். இவர்களுக்கு பெரும்பாலும் திருமணத்தில் பிரச்சனை ஏற்படும். திருமணம் நடப்பதே கண்டிப்பாக இருக்கும். திருமணம் நடந்தாலும் குழந்தை இருக்காது. ஒன்று திருமணம் உடனடியாக நடந்தால் புத்திர பாக்கியத்திற்காக இயங்குவார்கள். பல வருடங்கள் கோயில் குளமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பெரும்பாலும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் சூரியன் அமர்ந்த ஜாதகர்களுக்கு சுப காரியங்கள் தங்கு தடையாகவே இருக்கும். தந்தையினுடைய ஆதரவு குறைவாக இருக்கும். தன்னுடைய மாமா மச்சான் சொந்த பந்தங்கள் உறவுகள் மூலம் பகையும் விரிசல்களும் ஏற்படும். காலங்காலமாக பெண் சாபதோஷமும் இந்த ஜாதகர்களை பின்தொடரும். மற்ற நட்சத்திரங்களுக்கு சூரியன் நிற்கும் நட்சத்திரத்தையும் பதிவிட்டுள்ளேன், முடக்கு நட்சத்திரத்தையும் பதிவிட்டுள்ளேன். பார்த்து சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் முதல் மூலம் வரை எண்ணி அதிலிருந்து போராடாம் நட்சத்திரத்திலிருந்து எத்தனாவது நட்சத்திரம் வருகின்றதோ அது வந்து உங்களுக்கு முடக்கு நட்சத்திரம், முடக்கு ராசியாக வரும். அதை பார்த்து அந்த நட்சத்திர திசா புத்திகள் வரும்பொழுது மற்றவர்களுடைய பேச்சை கேட்காமல் அவர்களுடைய அறிவுரையை கேட்காமல் நீங்களே தனித்து செயல்பட்டீர்கள் என்றால் முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரத்திலிருந்து அந்த பாதிப்பிலிருந்து விடுபடலாம். முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் என்ன செய்யும் என்று ஓரளவு உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பதிவிட்டவுடன் உடனுக்குடன் உங்கள் கைபேசியில் வரும். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன்.